சரியா, நீ ஒண்ணு பெரிய நல்லா வாயில கெட்ட வார்த்தை கண்ணாப்புனான்னு வருது, ஒரு இதெல்லாம் கிடையாது. சரி, அதை எடுத்து கொடுக்கறது, அதையே நீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கானா? நீ எல்லாம் நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல உன் பொண்டாட்டி நீ இருக்கிறத ரெக்கார்ட் பண்ண மாட்டியா? இந்த அவ ஒருத்தி இருக்காள, அந்த உதடு ஒட்டாம பேசிட்டு இருக்காள், அவன் கூட ஒருத்தி, அவ வந்து அவன் புருஷன் கூட, சரி நான் வெர்ஜின் டெஸ்ட் வச்சு அவ பாஸ் பண்ணிடுவாளா சொல்லு. எனக்கு கட்ட கட்ட வார்த்தைலாம் வருது, நாகரிகம் கருதி அமைதியா பேசிட்டு இருக்கிறேன். டே உனையெல்லாம் எப்படி உனெல்லாம் வந்து உன் வீட்டில் வச்சிருக்காங்க? நீ உங்க அப்பா அம்மா படுத்திருக்கிறத கூட வீடியோ எடுத்து கேட்டிருக்க. நீ உன்னை பெத்தாங்கள அப்பா அம்மா, அவங்க படுத்திருக்கிறத கூட நீ வீடியோ எடுத்து கேட்டிருக்க. நீ அரசியல் விமர்சகர்களை வச்சு பேசின வரைக்கும் ரைட்டு. திருமாரஞ்சியை நீ கொண்டு இழுத்துருக்கலாமா அதில் உள்ளார? அவர் வந்ததுக்கு எக்ஸ்பென்சிவ் பணத்தை கொடுத்துட்டு என்னமோ நீ வந்துட்டு, ஏன்னா அவர் யாரு? வாண்டவர் 10,000 வாங்குறவர். அவரு அவர் யாரு தெரியுமா? அவரு அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? அவர் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு அவரை நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? வைத்தியக்கார பேர உன் கூட ஒருத்தர் சுத்திட்டு இருக்காள, அவளையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன நீ ரெண்டு பேரும் உலகத்துல இல்லாத உத்தம புத்திரர்களா? நீ காட்டினா அவ பாக்கலாம், அவ காட்டினா நீ பாக்கலாம், அது உங்களோட பர்சனல். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில வந்து ஒரு 2 மணி நேரம் எந்த பிரயோஜனமும் இல்லாம வாழ்க்கை வந்து எனக்கு வீணா போச்சு. என்னன்னு பாக்குறீங்களா? இந்த மீடியோ மேனியோ பிடிச்ச அந்த மதன் ரவிச்சந்திரன் ஒரு சைக்கோ இருக்கானே, அந்த சைக்கோ ஏதோ ஒரு வீடியோன்னு சொல்லி கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் வர மாதிரி இந்த இலவையாடா கரும நைட்டுக்குள்ளே உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க கதையாக தூக்கி போட்டு போகுமே பரக முடியுமா அந்த மாதிரி கதையை போச்சு. என்னடா இருக்குன்னு நினச்சிட்டு அந்த வீடியோவில் இந்த உருட்டு ஊட்டியிருக்க. இதில் வேற இந்த ஒரு இன்னொருத்தங்க உதடு ஒட்டாமல் கூட உட்காந்துட்டு பேசுகிறாங்களே, வாழும் கண்ணகி மாதிரி இப்போ ஓகேவா அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே, வெண்பாவா வெண்பாவோ செம்பாவோ அவள் வேற. ஐயோ இவன் அவளுக்கு உருட்டு, அவள் ஊதுறதும் இவன் ஆடுறதும் இவன் ஊதுறதும் அவள் ஆடுறதும் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனுங்கிற மாதிரி இவளை வந்துட்டு ரொம்ப நல்லவன் அவன் சொல்றதும் அவளை வந்துட்டு இவன் ரொம்ப நல்லவன் இவன் சொல்றதும் முடியலடாப்பா சாமி. டேய் பைத்தியகார பயல ஏண்டா ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துல பாசிட்டிவா பயணம் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவர் ஒரு தலைவர் அண்ணாமலான்னு நீ சும்மா சரி இவன் மீடியாவில் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பல கிண்டை வந்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்கறதும் எடுத்து கொடுனா உன்னை வந்து யோசிச்சு அறிவார்ந்து சிந்திக்க சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லல, ஏதாவது ஒரு குரலை மேற்கோள் காட்டணும், ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு பேப்பர் நியூஸ் வந்து ஏதாவது ஏற்கனவே வந்தது வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்க சொன்னதுதான். சரியா, நீ ஒன்றும் பெரிய நல்லா வாயில கெட்ட வார்த்தை கண்ணாப்புனான்னு வருது, ஒரு இதெல்லாம் கிடையாது. சரி, அதை எடுத்து கொடுக்கறது, அதையே நீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கானா? நீ எல்லாம் நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல உன் பொண்டாட்டி நீ இருக்கிறத ரெக்கார்ட் பண்ண மாட்டியா? இந்த அவ ஒருத்தி இருக்காள, என்னது அந்த உதடு ஒட்டாம பேசிட்டு இருக்காள் அவன் கூட ஒருத்தி, அவ வந்து அவன் புருஷன் கூட, சரி நான் வெர்ஜின் டெஸ்ட் வச்சு அவ பாஸ் பண்ணிடுவாளா சொல்லு. எனக்கு கட்ட கட்ட வார்த்தைலாம் வருது, நாகரிகம் கருதி அமைதியா பேசிட்டு இருக்கிறேன். ஏண்டாடி அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர்களுக்கு ஏதோ காசு கொடுத்துட்டேன்னு வீடியோ ஏண்டாடி, நீ அரசியல் விமர்சகர்களை வச்சு பேசின வரைக்கும் ரைட்டு. திருமாரஞ்சியை நீ கொண்டு இழுத்துருக்கலாமா அதில் உள்ளார? அவர் வந்ததுக்கு எக்ஸ்பென்சிவ் பணத்தை கொடுத்துட்டு என்னமோ நீ வந்துட்டு, ஏன்னா அவர் யாரு? வாண்டவர் 10,000 வாங்குறவர். அவரு அவர் யாரு தெரியுமா? அவரு அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? அவர் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு அவரை நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? பைத்தியக்கார பேர நீலாம் என்னடா ஜென்மோ நீலாம், உன்னையெல்லாம் எப்படி உன்னெல்லாம் வந்து உன் வீட்டுல வச்சிருக்காங்க? நீ உங்க அப்பா அம்மா படுத்திருக்கிறத கூட வீடியோ எடுப்பி ஆட்டிருக்க. நீ உன்னை பெத்தாங்கள அப்பா அம்மா, அவங்க படுத்திருக்கிறத கூட நீ வீடியோ எடுப்பி ஆட்டிருக்க. கல்யாண வீடியோ ஆடுறானா கசம்சா வீடியோன்னு சொல்லி அதை டெவலப் பண்ணி ஆட்டிருக்க. ஏன்டா அப்படி இருக்கிற பைத்தியாரப்பற? ஏன் அப்படி இருக்க? நீ இனிமேல் நடந்துருவியா? நீ வெளியில நீ நான் நினைக்கிறேன் நீ இனிமேல் வெளியே நடமாடிவியா? நீ உன்னை திருமாரஞ்சி விட்டுருவாரா? திருமாரஞ்சி விடு, நீ வெளியே நடந்து வந்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் முதல்ல உன்னை விடுவாங்களா நடந்து வர்றதுக்கு? நீ வெளியே போய் உன்னால் வர முடியுமா இனிமேல்? இது ஒரு நோயாடா, நீ சைக்கு நல்ல நீ வந்துட்டு ஒரு டாக்டர் நீ மணல மருத்துவர் நீ அணுகலாம். உனக்கு வந்து மீடியம் மீடியங்கிற சைக்கு ஒரு ஒரு நோயால வந்து நீ பாதிக்கப்பட்டிருக்க. நீ உன் கூட ஒருத்தர் சுத்திட்டு இருக்காள, அவளையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன நீ ரெண்டு பேரும் உலகத்தில் இல்லாத உத்தம புத்திரர்களா? நீ காட்டினா அவ பார்க்கலாம், அவ காட்டினா நீ பார்க்கலாம், அது உங்களோட பர்சனல், அது அடுத்தவங்க தலையிட முடியாது. அதே மாதிரி தான் பிஜேபிலையும் சரி மற்ற எந்த டிபார்ட்மெண்டும், எப்ப நீ கொத்தனார் சித்தால இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சுய வாழ்க்கை இருக்கு, சுய உரிமை இருக்கு, அதுல போய் நீ தலையிட முடியாது. அதுல போய் நீ கேமரா வச்சுன்னா மொத குற்றவாளி நீ தான், செருப்பு பிஞ்சு போட வெளியே வந்து நடந்தீங்கன்னா பாத்துங்க. சரியா, இதான் உனக்கு கடைசியா இருக்கு. நீ வெளியே இனிமேல் நடக்க முடியாது, நீ நடமாட முடியாது. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் கொண்டு வந்து போய் யூடியூப்ல தான் வச்சு விருந்து கொடுத்தாரு, அப்போ போய் வீடியோ நொட்ட வேண்டியதானே எடுக்க வேண்டியதானடா நீ?
நீலாம் ஒரு ஆளு மயிருன்னு பேச வந்துட்ட. உன்னை ஒரு நல்ல சிந்தனையாளரா, ஒரு நல்ல நல்ல விதமா உன்னை கொண்டு போகணும்னு நினைச்சால அண்ணாமலானே, அதுதான் அவர் பண்ண ஒரே தப்பு. சரியா, உன்னை எல்லாம் ஒரு ஆளு மயிருன்னு உனக்கு உங்ககிட்ட பேசுறதே என்ன சொல்றது, உங்ககிட்ட அந்த மாதிரி வந்து எவனுமே பேச மாட்டான். நீயா நீ வந்து நீ அவள்கிட்ட பேசலாம், அவள் உங்ககிட்ட பேசலாம், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கையில உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும்.